பாக்கியா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம வீட்டுல உள்ள குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே என்ன யோசிப்பாங்கன்னா, ஏதாவது ஸ்நாக்ஸ் அம்மா செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு தான் ஆர்வமா வருவாங்க. அந்த மாதிரி டைம்ல சிப்ஸ், முறுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஆயில் ஃபுட்டா கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல். அதனால நல்ல ஹெல்த்தி ரெசிபியா, நல்ல சூப்பரான ஒரு டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணதை அப்படியே சேர்த்துக்கலாம். இஞ்சி தனியா வந்து இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு நாலு பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். தனித்தனியா சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும். புதினா இலை பொடிசா கட் பண்ணது, கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணது, ஜீரக பொடி, மிளகு பொடி, அரிசி மாவு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடரும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட கூடுதல் சுவை தர்றதுக்காக நான் வந்து ரஸ்க் எடுத்திருக்கேன். அதை பொடி பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். 5-6 ரஸ்க் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே 1-2 இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. பொடி பண்ணதை உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ரஸ்க்கு பொடி பண்ணி எதுக்காக சேர்க்குறோம்னா, கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லைட்டாக ஸ்வீட் தன்மை இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு இந்த பாலை அப்படியே வச்சு அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எனக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதனால் இப்படி வச்சு அழுத்தி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே போட்டு தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறது இல்லை. கிட்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இப்போ தவா ஃப்ரை பண்ணி. தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். நம்ம தவா ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் உடையாமல் ரொம்ப பக்குவமாக வரும். இப்போ இந்த சைடு ஓரங்கள்லையும் குக் ஆகாமல் இருக்கும். அதனால 2 சைடும் குக் ஆன பிறகு இந்த மாதிரி சைடு ஓரத்தை இப்படி பிடிச்சி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம்னா ஃபுல்லாக வந்து குக் ஆகிடும். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் மணக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.